हलो बच्चों नमस्कार। ओके इो एक्सामेशन डिपार्टमेंट लेटस्टा अक्टोबर 2020 एक्साम को इंस्ट्रक्शन वह ना इन फेसबुक पेज वो ना शेर पड़े अंत इंस्ट्रक्शन ना चलें अब हॉल टिकट वो नमक वो वेबसाइट अड्रस्या डिबिहचपीएस सेन्ट्रल डाट आर्गनेशन अम्बर पड़ोना एक्साम को और वन वी मुन நம்ம ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் செகண்ட் பாயிண்ட் வந்து அதாவது ஹால் டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னா அதாவது பிரச்சாரக் நம்பர் அல்லது பேங்க் ஐடி அல்லது கேண்டிடேட்டோட நேம் ஒரு ஃபோர் கேரக்டர் அதை போட்டோம்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டோம்னா நமக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அதே சமயத்தில் அது கூடவே ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாம் எழுதும்போது தேவையான ஆன்சர் ஷீட் வந்து ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சஃபிஷியண்ட்டாக முன்னே எடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து பேரண்ட்ஸோட அல்லது அந்த பிரச்சாரக்கோட அண்டர் சூப்பர்விஷன் இல்லை எக்ஸாமினேஷன் எழுதி அந்த ஆன்சர் ஷீட்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்களோட பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் சிக்னேச்சருக்கு, அவங்ககிட்ட சைன் வாங்கி இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். அது அனுப்புறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த அதில் வந்து ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து அந்த மெயில் ஐடிக்கும் அனுப்பலாம். அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சாரக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், அவர் பார்த்துப்பார். இல்லைன்னா வந்து நமக்கு இந்த இதில் கூட அப்லோட் பண்ணலாம். அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, டிபிஹெச்பிஎஸ் சென்ட்ரல் டாட் ஆர்கனைசேஷன், அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது சாஃப்ட் காப்பியை, அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் காப்பியை வந்து நம்ம வந்து பிரச்சாரக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் வந்து அது வந்து இது ஸ்பீட் போஸ்ட்டு கொரியர் மூலயமா அனுப்பிடுவாங்க சபாக்கு. இல்லைன்னா பை ஹேண்ட் நேராக போயிட்டு கூட கொடுத்துடலாம். ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து அதாவது கிசி ஏக்கு சீர்ஷக் பர் நிபந்திக்கு, கிசி ஏக்கு சீர்ஷக் அதாவது ஒரு டைட்டில், ஏதாச்சும் ஒரு டைட்டிலில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நிபந்து அதாவது எஸ்ஸே எழுதணும், ரொம்ப சின்னதாக எழுதணும், அதாவது மத்தியமாக லெவலுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஆக்சுவலாக இது பேப்பர் டூவில் வந்து இந்த எஸ்ஏ ரைட்டிங் வருது ஒரு க்வெஸ்சனு, கிசி ஏக் விஷய பர் லேக் லிக்கியே. அப்போது அந்த அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஜென்ரல் எஸ்ஏ இது. இப்போது நமக்கு வந்து மாடல் எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸில் காய், மேரா நகர், தாஜ்மஹல், காய் கவு மேரா நகர் அதாவது மை சிட்டி மை டவுன், தாஜ்மஹல் இந்த மூணு கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தில் நம்ம ஏதாவது ஒன்று தான் எழுதணும், அதுக்கு வந்து 10 மார்க்ஸு. ஸோ அதை நம்ம ரொம்ப பெருசாக எழுத தேவையில்ல, ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேரா இருக்கிற மாதிரி அதுலேயும் சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ணோம் 4 லைன் அந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணி எழுதிடணும். ஓகே இப்போ வந்து நான் ஜென்ரல் எஸ்ஏயில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக இப்போ நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த டைட்டில் நான் சொல்கிறேன், அதுதான் கேட்பாங்க. அதாவது காய், காய்னா கவு, ஹமாரா தேஷ், ஹமாரா தேஷ்னானது நம்முடைய நாடு, அவர் கண்ட்ரி. அதுக்கடுத்தது தாஜ்மஹல், தாஜ்மஹல் தெரியும் எல்லாருக்கும், அது வந்து ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கடுத்தது ரயில்காடி, ரயில்காடினா என்னது ட்ரெயின். ஸோ இப்போ ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரெண்டு தான், காய் ஹமாரா தேஷ் அப்படின்றது தான் ரெண்டு, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துக்கணும், நல்லா எழுதி பார்த்துக்கணும். அடிக்கடி எழுதி பார்த்தது தான் வந்து இந்த ஹாத் கா சல்னா ஜோஹ ஹாத் நெய் ருக்த ஹாத் ஜோஹ சல்தே ரேகா, இல்லைன்னா என்ன ஆனால் ஹாத் நெய் சல்த்த, அதாவது கை வந்து நீ எழுதவே முடியாது. அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணிக்கணும். நம்ம என்ன தான் படித்தாலும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டைம் பவுண்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நம்ம எழுத முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நம்ம எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போது காய் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதாவது கவு பற்றிய ஜென்ரல் எஸ்ஸே. ஆ நீ படிமா. ம், காய் 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 ஏக் பால்தூ ஜான்வர் ஹை. ஓகே ஒரு சென்டென்ஸாக படிக்கணும், அதாவது காய் ஏக் பால்தூ ஜான்வர் ஹை. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பால்தூ ஜான்வர்னா என்ன, டொமஸ்டிக் அனிமல். வெரி குட், பால்தூ ஜான்வர், அதாவது காய் ஏக் பால்தூ ஜான்வர் வந்து பால்தூ ஜான்வர்னா டொமஸ்டிக் அனிமல், அது ஜங்கிலி ஜான்வர் வந்து வைல்ட் அனிமல். ஸோ இது நம்ம நிறைய லெசன் ஸ்கூல் லெசன்ஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு இது சிம்பிள் தான், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது. பால்தூ ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல். ஆ நெக்ஸ்ட், சீதா சாதா அப்படின்னா இன்னோசன்ட், அதாவது சீதா சாதான்னு சொல்கிறாங்களே, அதாவது எஹ் சீதா சாதா ஜான்வர்னா ஒரு இன்னோசன்ட் அனிமல் அது. ஆ
यह बहुत उपयोगी जानवर है। यह इधर वंदे बहुत उपयोगी जानवर है। बायंगर माना यूज़फुल आना एनिमल है। हाँ। इसलिए इसे हम पालते हैं। आदन आला था। आगे यार नाम है ना पन रोना आदन वंदे नम्म पालते हैं अभी ना नदे नम्म वीट ले वंदे वालकरों। फिर जब वीट विरंगा नम्म वालकर द कारण है ना आदनाला नरेयो उपयोग करके सो आदन नम्म वंदे वीट ले नम्म वालकरों। गाय दूध देती है। गाय दूध देती है। दूध नहीं ना दे। पाल। हाँ, अपो गाय दूध देती है अभी ना पशु पाल कोड़कुम। यह दूध पतला होता है। करेक्ट। गाय का दूध पतला होता है। ये ना अदाव दे तिन्ना को। इपन हम भैंस का दूध रख ले अदाव दे बेफेलो ले येरुमे। आदन उड़ा दूध पाती ना रुम्बो गाढ़ा वार को। आदु उन्हें टिक्का को। इधु बंदे तिन्ना को। सो गाय का दूध पतला होता है अभी ना पशु पाल वंदे रुम्बो तन्नीर को। गाय का दूध तंदुरुस्ती के लिए बहुत अच्छा है। हाँ, तंदुरुस्ती अभी ना नज़र आरोग्यम हेल्थी। अपो गाय का दूध तंदुरुस्ती के लिए बहुत अच्छा है। अदाव दे आरोग्य तक रुम्ब नल्ले दे। दूध से दही मट्टा मक्खन घी आदि बनाते हैं। वेरी गुड। अपो दूध से इपो पाल लेने नमः इन्ना नल्ला तैयारी करो ना इन्ना नल्ला बाय प्रोडक्ट्स इन्ना तैयारी करना दही कर्ड तैयारे मट्टा मट्टा अभी ना चाच अदा मोर मक्खन मक्खन अभी ना वेन्ने बटर घी ना घी ना नहीं सो आदि बनाते हैं ना आदला नमः उन्दे सेला अदा उधे पाल लेने नमः इधला सेला। हाँ, गाय के गोबर से अच्छी खाद बनती है। हाँ, तो बर्मा गाय के गोबर अभी ना तो मामा गोबर अभी ना सानी काउ डंग अभी ना रंगले सानी हाँ अंदर सानी इधर गोबर अदा गोबर गणेशन वांगले सानी लो नमः उन्दे पुलियार पिटिक्किरोम्ल गोबर गणेशन सोल्लुवांग अप्पो गाय के गोबर से अच्छी खाद खाद अप्पडिना एन्नदु मामा फर्टिलाइजर उरम नम्म नलत्तुक्कु पोरोम्ल नलत्तुक्कुलाम उरम वैक्किरोम्ल्लमा अप्पो तान नल्ला पयिर नल्ला विलैयुम अद वंदु खादुन्नु सोल्लुवांग रेंडावदु खा आकी मात्रा खा द खाद पुरियुदा खाद अप्पडिना फर्टिलाइजर अप्पो गाय का अंद गोबर इरुक्कुल्ल उससे अच्छी जो है खाद बनती है अदिलिरुन्दु नल्ला नमक्कु फर्टिलाइजर रेडी पण्णुवांग उसके सींग से कंगी बनाते हैं। सींग अभी ना तो माँ सींग ना ना कुंभ आनोड कुंभ पाते हैं ना रोम्बो कस्टम रोम्बो टफ्फर गए रफ्फर गों टफ्फर गों आंधे सींग रखला ना कुंभ हाँ माट कुंभ आदल अंदर कंगी बनाते हैं। कंगी अभी ना तो माँ तलवार यूज़ पन रहे कंगी कासे कंगी ले कंगी ना कुंभ अदा तो कुंभ सीओएमबी कुंभ ना சீப்பு அதாவது உஸ்கே சீங்கு சே அந்த மாட்டோட அந்த கொம்புலேருந்து நம்ம வந்து கங்கிமா சீப்பு பண்ணலாம் சீப்பு பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆ உஸ்கே உஸ்கே சம்டே சே ஜூத்தா பேட்டி பட்டுவா ஆதி பனாத்தே ஹை வெரி குட் அப்போ அதனோட சமடே சமடேன்னா ஸ்கின் அதோட தோல் இருக்குல்ல மாட்டு தோல்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சமடே சே ஜூத்தா ஜூத்தானா ஷூஸ் பேட்டி பேட்டின்னா அந்த பாக்ஸு பட்டுவா பட்டுவா அப்படின்னா மணி பர்ஸ் ஏதாவது ஒரு பர்ஸ் அப்படின்னா பட்டுவா ஆதி பனாத்தே ஹை இதெல்லாம் நம்ம செய்யலாம். காய் காஸ் சர்த்தி ஹை சர்ணா அப்படின்னா அந்த மாமா மேய் அதாவது என்ன சொல்கிறது இப்போ மாடு வந்து என்ன பண்ணோம் புல்லு மேயும் காஸ் அப்படின்னா என்னது கிராஸ் இருக்குல்ல கிராஸ் அது சர்ணா அப்படின்னா என்னன்னா அதாவது மேய்தல் புரியுதாமல் அதெல்லாம் சாப்பிடும் புல்லுலாம் ஆ வகு பூசா காத்தி ஹே அப்படின்னா அந்த அதுக்கு நம்ம வைக்கிறோம்ல தவிடு அதெல்லாம் அந்த பூசா அதாவது மாட்டோட தீவனம் சொல்கிறோம்ல அது பூசான்னு சொல்லுவாங்க நாலாவது பால படி ஊக்கி மாத்திரா சரஸ்வதி சாலை ஆக்கி மாத்திரா பூசா வக்கு பூசா காத்தி ஹே அப்படின்னா இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம்லம்மா அது காய்க்கான ஃபுட்டு தான் பூசா தீவனம் காத்தி ஹே ஹிந்து ஹிந்து லோக் கோமால்
मानकर गाय की पूजा करते हैं। हिंदू लोग अदा हिंदुकल इरुकांगलमा अवंग वंदु गाय वंदु अवंग एन्ना निनैक्किरांगा गोमाता गोमाता अप्पडिना एन्नदु अदु अम्मा निनैक्किरांगा पशुमाट वंदु ओरु अम्मावा निनैक्किरांगा ताया निनैक्किरांगा मानकर गाय की पूजा करते हैं। पशुमाट नम्म दैवमा कुंबिडुरोम புரியுதுமா மாட்டை நம்ம தெய்வமாக கும்பிட்டு அதை வந்து பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அதுக்கு ஆ காய்கர் அவர் தேஷ்கி சம்பத்தி மானி ஜாதி ஹை கரெக்ட் காய்கர் அவர் தேஷ்கி சம்பத்தி அதாவது நம்ம வீட்டுக்கு மட்டும் சொத்து இல்லை செல்வம் இல்லாது நம்ம நாட்டுக்கும் தேஷ்கி பி சம்பத்தி புரியுதுமா நம்ம நாட்டோட ப்ராப்பர்ட்டி அது மானி ஜாதி ஹை அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அதை வந்து நம்ம நினைக்கிறோம் ஒத்துக்கிறோம் அது வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் அது வந்து சொத்து உத்தம் தான் வெரி குட் அதாவது நம்ம காய் இருக்குல்லம்மா அந்த பாடு இருக்குல்ல அந்த மாடை வந்து நம்ம யாருக்காவது தானமாக கூட கொடுக்கலாம் அதனால நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அதனால காய்கா தான் கோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காய்கா தான் இருக்குல்ல அது வந்து உத்தம் தான் மானாஜாத்தை அது வந்து ரொம்ப ஒரு உத்தம் தான் அப்படின்றாங்க மிகச்சிறந்த ஒரு தானம் அது கோதான் நான் சொன்ன கோன்னா மாடு பசு மாடை வந்து கோன்னு சொல்லுவாங்கம்மா கோதான் அப்படின்னா மாட்டை நம்ம தானமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஹமே படே பிரேம் சே காய் கோ பால்னா சாஹியே வெரி குட் ஹமே படே பிரேம் சே காய் கோ பால்னா சாஹியே அதாவது நம்ம வந்து மாடை வந்து ரொம்ப பிரியமாக பார்த்துக்கணும் புரியுதாம்மா நம்ம பிரியமாக அதை பார்த்துக்கணும் ஆ ஹிந்து லோக் காய் கோ காமதேனு கீ புத்ரி மான்தே ஹை அதாவது காமதேனு கற்பக விருஷம் அப்படின்னு ஒன்று இருக்குமா காமதேனு அப்படின்னா அது வந்து மாடு மாடு மாதிரியே இருக்கும் கடவுள் அது ஆக்சுவலாக பசு மாதிரியே இருக்கிற ஒரு கடவுள் காமதேனுன்னு சொல்லுவாங்க அந்த ஹிந்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கோமாதா இருக்குல்லம்மா அதாவது காய் அந்த பசு அது வந்து அதோட வந்து காமதேனுவோட புத்ரி காமதேனுவோட பொண்ணு தான் அது காமதேனுவோட குழந்தை தான் அது மாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சாரே தேஷ் சாரே தேஷ் மே காய் கி பூஜா ஹோதி ஹை கரெக்ட் இப்போ இந்தியான்னு எடுத்துன்னு வச்சுக்கோமா ஹோல் என்டையர் கண்ட்ரி சாரே தேஷ் மே காய்க்கா பூஜா ஹோத்தி ஹை புரியுதுமா அதாவது மாடை வந்து நம்ம பசுவை வந்து நம்ம தெய்வமாக நினைக்கிறது இந்தியா முழுக்க நடக்குது புரிய ஓகேவாமா அடுத்தது இப்போ காய் அப்படின்ற நம்ம ஜெனரலைஸே பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹமாரே ஹமாரா தேஷ் அதாவது நம்முடைய நாடு இப்போ நம்மளோட நாட்டோட பேர் என்ன ஹமாரா தேஷ் பாரத் பாரத் ஹமாரா தேஷ் புரியுதாமா இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்றோம் ஆ அடுத்தது இது மிகப்பெரிய கண்ட்ரிமா புரியுதாமா அதாவது படா தேஷ் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நேஷன் ஆ புராணா பாரத் வந்து புராணா தேச ரொம்ப ஏன்சியன்ட் கண்ட்ரி அட் த சேம் டைம் வந்து பவித்ர தேஷ் அதாவது ரொம்ப புனிதமான ஒரு நாடுமா புரியுதாம்மா ரொம்ப பவித்திரமான ஒரு நாடு இது புனிதமான ஒரு நாடு ஆ இசே ஹிந்துஸ்தான் ஹிந்தி ஹிந்து ஹிந்து இந்தியா இந்தியா பி கஹ்தே ஹை அப்போது நம்ம பாரத்க்கு இன்னும் நிறைய பேர் இருக்குமா அதாவது பாரத்துக்கு என்ன தான் பேர் இருக்குன்னா ஹிந்துஸ்தான் அப்படின்னாலும் பாரத் தான் ஹிந்து அப்படின்னாலும் பாரத் தான் இந்தியா அப்படின்னாலும் பாரத் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கை நாம் இருக்குது புரியுதா இப்படிலாம் நம்ம கூப்பிடலாம் பாரத்தை ஆ ஹமாரா தேஷ் ஹிமாலய் சே கன்னியாகுமரி தக் ஃபைலா ஹுவா ஹை அப்போ நம்ம நாடு வந்து எங்கேருந்து எங்கே வரையும் இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்தியா வந்து ஹிமாலய இருக்குல்ல இமயமலையில் ஆரம்பித்து ஹிம் அப்படின்னா என்ன பனிமா பனிமலை அதுதான் ஹிமாலய் அப்படின்றாங்க ஹிம்னா பனி ஆக்சுவலாக அது மேலே இருக்குல்ல அது இமயமலை வந்து பனிமலை அதனால் அது ஹிமாலய் அப்படின்றோம் ஹிமாலயிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புரியுதாமா கன்னியாகுமரி வரைக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஃபைலா ஹுவா அப்படின்னா அவ்வளோ தூரம் அது வந்து விஸ்தாரமாக இருக்கு ஆ பாரத் கே உத்தர் மே ஊஞ்சே ஹிமாலய் பஹாடு ஹை கரெக்ட் இப்போ உத்தர் அப்படின்னா என்னது பாரத் கே உத்தர் அதாவது நார்த்தர்ன் சைடுன்னு அர்த்தம் தக்ஷின் அப்படின்னா சவுதர்ன் சதர்ன் சைடு அப்படின்னு அர்த்தம் அப்போது பாரத்கே உத்தர்மே ஊஞ்சே ஹிமாலய பகாடு ஊஞ்சான்னு எனக்கு தெரியல உயரமான ஹிமாலய பர்வது பர்வதுனாலும் பகாடுனாலும் மலைன்னு அர்த்தம் ஸோ ஹிமாலயன் அப்படின்னு மவுண்ட் ஹிமாலய வந்து நார்த்தில் இருக்குது தக்ஷின்மே ஹிந்து மகாசாகர் ஹை அப்போது இதில் சதன் சைடில் வந்து என்ன இருக்குன்னா ஹிந்து மகா சமுத்திரம் இருக்குது
ஹிந்து மகாசாகர், புரியுதுமா? இந்து மகா சமுத்திரம்ன்றது இந்து மகாசாகர். சாகர் மீன்ஸ் சமுத்திர, சமுத்திரம் கடல், புரியுதுமா? அதாவது அது கிரேட் இந்தியன் ஓஷன் இருக்கு. அடுத்தது காடி, பங்கால் கி காடி, அதாவது பே ஆஃப் பெங்கால் அப்படின்றால அது வந்து பூரபில் இருக்கு. ஓகே சொல்லு. பாரத்கே பாரத் மே பூரப் மே பங்கால் கி காடி, பங்கால் கி காடி. பங்கால் கி காடி அப்படின்னா அதாவது கிழக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கு. அடுத்தது பச்சிமே அரப் சாகர் ஹே, அதாவது மேற்கில் வந்து வெஸ்டர்ன் சைடில் என்ன இருக்குது, அரபு சமுத்திரம், அரபிக் கடல் இருக்குது, அரப் சாகர் இருக்குது. ஆ அடுத்தது ஹமாரே தேஷ் மே கை சாது சந்த் ரிஷி முனி பைதா ஹுயே ஹை. நம்ம நாட்டில் வந்து கை சாது சந்த், சாது சந்த்னா என்ன, சன்னியாசிங்க. ரிஷி முனி அப்படின்னாலும் சன்னியாசிங்க தான். பைதா ஹுயே ஹேம்னா அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க இந்த நாட்டில். ஆ யஹா யஹா புத்த மகாவீர் காந்திஜி ஆதி மகாத்மா பைதா ஹுயே ஹை. ஓகே, அப்போ இங்கே யாரெல்லாம் எந்தெல்லாம் பெரிய கிரேட் மேன் வந்து பைதாவாயிருக்காங்க, யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னா, புத்தர், புத்து, மகாவீர், காந்திஜி, மகாத்மா, அந்த மாதிரியான பெரிய பெரிய மகாத்மாலாம் இங்கே பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஹமாரே தேஷ் மே பிராய் பிராய் சபி ஜாத்தியோ ஜாத்தியோ ஔர் தமு கே லோக் ரஹதே ஹை. ஹமாரே தேஷ் மே பிராய் சபி ஜாத்தியோ ஔர் தர்மோ கே லோக் ரஹதே ஹை. நிறைய வேரியஸ் கம்யூனிட்டி, அது அட் த சேம் டைம் வேரியஸ் ரிலீஜியஸ், தர்மம் அப்படின்னா ரிலீஜியஸ், ஜாதி அப்படின்னா கம்யூனிட்டிஸ், மக்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. பாரத் கி ஜென்ஸ் ஜனசங்கியா சங்கியா லக்பக் ஏக் சௌ பீஸ் கரோடு ஹை. அதாவது பாரத் கி ஜனசங்கியா, ஜனசங்கியானா ஜனத்தொகைமா, அதாவது பாப்புலேஷன். ஜனசங்கியானது பாப்புலேஷன், ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது. லக்பக் அப்படின்னா அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம், சுமாராக ஏக் சௌ பீஸ் கரோடு, அதாவது 120 கோடிமா. ஏக் சௌ அப்படின்னா என்னது, ஒரு 100, 100. பீஸ் கரோடு அப்படின்னா என்னது, 20 க்ரோர். கரோடு அப்படின்னா குரோர்மா, புரியுதாமா? கரோடு அப்படின்னா என்னது, குரோர். இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா லேக் வந்து லேக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது க்ரோரை வந்து கரோடு அப்படின்வாங்க, கரோடு. புரிய சவுனா 100, தெரியல உனக்கு? ஓகே. அப்போது அமாரே தேஷ்க்கு கை ஜோ ஹே, அதாவது என்ன சொல்கிறது, இந்த அதாவது ஜனசங்கியா எவ்வளோ இருக்குது, லக்பக் வந்து 120 கரோடு இருக்குது, அதாவது 120 கோடி இருக்கு மக்கள் தொகை. ஆ ஜனசங்கியா, ஜனசங்கியா கி திருஷ்டி சே யஹ் சாரே சன்சார் மே தூஸ்ரா படா தேஷ் ஹை. அப்போ ஜனசங்கியா கி திருஷ்டி சே, அதாவது ஆக்சுவலாக மக்கள் தொகையோட நஜரியா சே, அதாவது அந்த மாதிரி பார்வையில் நம்ம பார்த்தோம்னா, யஹ் சாரே சன்சார் மே, இந்த வேர்ல்டு முழுக்க, சன்சார் அப்படின்னா உலகம், இந்த உலகம் முழுக்க இது வந்து தூஸ்ரா படா தேஷ், உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய மக்கள் தொகையில் வந்து மிகப்பெரிய, இரண்டாவது மிகப்பெரிய நாடு வந்து இந்தியா. ஹமாரே தேஷ் மே கை பாஷாயே போலி ஜாதி ஹை. ஹமாரா தேஷ் மே கை பாஷாயே போலி ஜாதி ஹை அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து நிறைய மொழி பேசுகிறாங்கம்மா. கை பாஷாயேனா மெனி லாங்குவேஜ், போலி ஜாதி ஹை அப்படின்னா பேசுகிறாங்க, அதாவது பேசுதல் அப்படின்றது. அடுத்தது யஹான் தமிழ் மலையாளம் தெலுங்கு தெலுங்கு கன்னடு மராட்டி பங்களா குஜராத்தி அசமியா ஒடியா ஹிந்தி ராஜஸ்தானி ஆதி கை பாஷாயே போலி ஜாதி ஹை. கரெக்ட். இங்கே என்னென்ன மொழியெல்லாம் பேசுகிறாங்க, அதாவது பாருமா, இங்கே வந்து தமிழ் தமிழ் பேசுகிறாங்களா, மலையாளம் மலையாளம் பேசுகிறாங்களா, தெலுங்கு தெலுங்கு பேசுகிறாங்களா, கன்னடு கன்னடம் பேசுகிறாங்களா, மராட்டி மராட்டி பேசுகிறாங்களா, பங்களா அதாவது பெங்காலி இருக்காங்களே அவங்கெல்லாம் பங்களா பேசுவாங்க, பங்களா, குஜராத்தி குஜராத்தில் இருக்கவங்க குஜராத்தி லாங்குவேஜ் பேசுவாங்க, அசமியா அசமீஸ் வந்துருக்காங்களே அசமீஸ் அப்படின்னா அஸ்ஸாம்காரங்க அசமியா லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஒடிசா ஒடிசா அவங்க வந்து உடியா பேசுகிறாங்க, ஒடிசாக்காரங்க வந்து உடியா அப்படின்ற லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஹிந்தி வந்து காமனாக எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க,
ராஜஸ்தானி அப்படின்றது வந்து இந்த ராஜஸ்தானில் பேசுகிறாங்க, ராஜஸ்தானி, புரியுதாமா? ஆதி கை பாஷாயம் மொழி ஜாத்தின்னா இந்த மாதிரி நிறைய, இன்னும் நிறைய மொழிகள் வந்து இந்தியாவில் பேசுகிறாங்க. ம், பாஷாயே அநேக் ஹை பர் ஹமாரே விசார் ஏக் ஹை. பாஷாயே அநேக்னா நம்ம கிட்ட இருக்கிற மொழிகள் வந்து நிறைய இருக்குமா, மெனி, அநேக். பர் ஹமாரே விசார் ஏக, நம்மளோட எண்ணம் வந்து ஒன்றா இருக்கு. பாஷாயே அநே அழக அநேக, பட் அமாரா ஜோ விசார் இருக்குல்ல அது வந்து ஒன்றா இருக்கு, ஏக்கா இருக்கு. ஆ, ஹமாரா ராஷ்ட்ரிய பக்ஷி பக்ஷி மோர் ஹை, நேஷனல் பேர்டு வந்து பீகாக். ராஷ்ட்ரிய ஜான்வர் பாக் ஹை, நேஷனல் அனிமல் வந்து, நேஷனல் அனிமல் வந்து டைகர். ராஷ்ட்ரிய புஷ்ப கமல் ஹை, நேஷனல் ஃப்ளவர் வந்து லோட்டஸ். ஹமாரா ராஷ்ட்ரிய ஜண்டா திரங்கா ஜண்டா ஹை, அப்போ நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் வந்து ட்ரைகலர், அதான் ஃப்ளாக். ஹமாரி ராஷ்ட்ர பாஷா ஹிந்தி ஹை, நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. ஹமாரா பாரத் மகான் ஹை, அதாவது அமாரா பாரத் மகான் அப்படின்னா, மேரா பாரத் மகான் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது கிரேட் இந்தியா, புரியுதா? இந்தியா இஸ் வெரி கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹம் அப்னே தேஷ் கோ பியார் கர்தே ஹை, நம்ம வந்து நம்ம தாய்நாட்டை ரொம்ப நேசிக்கிறோம்னு அர்த்தம். ஹம் அப்னே தேஷ் கி சேவா கரேகே அவர் இஸ்கா கௌரவ் படாயேகே. ஹம் அப்னா தேஷ் கோ சேவா கரேங்கன்னா நம்ம வந்து வி வில் டூ சர்வீஸ் ஃபார் அவர் நேஷன் அண்டு இஸ்கா கௌரவ் படாயேங்க. கௌரவ்னா என்னது, பிரிஸ்டீஜ். அதை வந்து நம்ம வந்து படாயங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ப்ரைஸ் பண்ணுவோம், புரியுதுமா? அதை ரைஸ் பண்ணுவோம், அதாவது அதை அதிகப்படுத்துவோம், அதனோட கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவத்தை வந்து நம்ம ப்ரெஸ்டீஜ், அதை வந்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதிகப்படுத்துவோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்டு ஜென்ரலைஸே வந்து தாஜ்மஹால். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காய் ஹமாரா தேஷ், இது ரெண்டையும் நீங்கள் என்ன ப்ரப்பர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூவாக எழுதிடலாம், கரெக்டாக எழுதிடலாம். பட்டு தாஜ்மஹல் அப்படின்றதையும் ரயில் காடி அப்படின்றதையும் உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, தாஜ்மஹல் அதனோட ஜென்ரலைஸ். துனியா கீ சாத் அத்புத் இமாரத்தோ மே தாஜ்மஹால் பி ஏக் ஹை, அதாவது துனியா கே சாத் அத்புத், அதாவது அஜூபா அப்படின்னு ஹிந்தியில், அதாவது அஜூபா அப்படின்னா ஒண்டர். அப்போ அத்புத் அற்புதம், ஏழு அற்புதங்களில் இமாரத் அப்படின்னா பில்டிங்ஸில் வந்து தாஜ்மஹல் வந்து ஒன்று, தாஜ்மஹலும் ஒன்று. யமுனா நதி கே கினாரே பர் பனா ஹை, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ரா மே யமுனா நதிக்கே கினாரே பனா ஹை, அதாவது ஆக்ராவில் யமுனா நதியோட கரையில், புரியுதாமல் ரிவர் பேங்க்கில் தான் இந்த தாஜ்மஹல் இருக்குது. ஆ, அடுத்தது பாதுஷா, பாத்ஷா ஷாஜஹான், ஷாஜஹான் நே அப்னி பேகம் மும்தாஜ், மும்தாஜ் கி யாத் மே தாஜ்மஹால் பன்வாயாதா. ரைட், அதாவது பாதுஷா, பாதுஷானா சக்கரவர்த்தி பேரரசர், ஷாஜஹான் நே அப்னி பேகம் மும்தாஜ் கி யாத் மே தாஜ்மஹால் பன்வாயாதா, அதாவது தன்னோட ஒய்ஃப் மும்தாஜ் பேகம் இருக்காங்கல்ல அவங்களோட ஞாபகமாக இது வந்து தாஜ்மஹால் பண்ணார், புரியுதாமா? தாஜ்மஹலை அவர் கட்டினார். பனுவாயா அப்படின்னா கட்டினார்னு அர்த்தம், அதாவது பில்ட் பண்ணார், புரியுதாமா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னு அர்த்தம். சங்குமர்மர், அதாவது சஃபேது சங்குமர்மர் அப்படின்னா ஒயிட்டு, அந்த இது என்னது பளிங்குக்கல் அப்படின்றாங்கல்ல மார்பிள், சங்குமர்மர் அப்படின்றாங்க அது ஒயிட் மார்பிள், அதாவது பளிங்குக்கல்ல பண்ண ஒரு இமாரத் கட்டடம். பன்வானேமே கரோடோ ரூபியே லகேத்தேனா, இதை பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கோடிக்கணக்கான ரூபா அந்த காலத்தில் செலவாயிருக்கு. ஹஜாரும் ஹஜாரோ காரிகரும் நே கை சாலோ தக் காம் கியாதா, ஹஜாரும் காரிகர் அப்படின்னா ஆயிரக்கணக்கான, ஹஜார் ஹஜாரும் ஆயிரக்கணக்கான, காரிகர் அப்படின்னா எம்ப்ளாயீஸ், அவங்க வந்து கை சாலோன் தக் நிறைய நிறைய வருஷங்கள் வந்து காம் கியாத்தா நிறைய வருஷங்கள் வேலை செஞ்சாங்க, புரியுதாமா? அப்போ தான் இந்த கட்டடத்தை அவங்களால பில்டு கட்டி முடிக்க முடிஞ்சது. தாஜ்மஹல் கி தீவாரோ மே கீமதி ஹீ
அதாவது தாஜ்மஹல் கி தீவார், அதாவது அந்த இது இருக்குல்லம்மா தீவார் அப்படின்னா வால் இல்லையா, தீவார்னா வால் தானே, அந்த சைடு வால் இருக்கு அது தீவார் சொல்லுவாங்க. அப்போ அந்த தீவாரில் வந்து கீமத்தி ஹீரே ஜடேகை, அதாவது என்ன சொல்கிறது ஜடேகை அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஹீரா, ஹீரான அந்த டைமண்ட் அதெல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பொருத்திருக்காங்க சைடில், அந்த வாலோட சைடில் பார்த்தீங்கன்னா உனக்கு கீமத்தி ஹீரா வந்து அதாவது ஜடேகை அப்படின்னா பொருத்திருக்காங்க. புரியுதாமா? அப்போ அங்கிரேஜி என்ன பண்ணியிருக்கான், பிரிட்டிஷ்கார என்ன பண்ணியிருக்கான்னா உன்கோ நிகால்கர் அந்த ஹீராவோட இருந்ததுல ஹீரா இருந்ததுலமா டைமண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு, நிகால்னா அப்படின்னா எடுக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு உஸ்கி ஜகா உன்கி ஜகா அதுக்கு பதிலாக அவன் காஞ்சிக்கு துக்குடே லகாதியா, அதாவது காஞ்சி காட்டுக்கூடா அப்படின்னா கண்ணாடி துண்டு, கண்ணாடி துண்டு ஹீராவை எடுத்துகிட்டு கண்ணாடி துண்டை வச்சு ஃபில் பண்ணிட்டான். யார், வெள்ளைக்காரன். புரியுதாமா? அங்கிரேஜ் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணியிருக்கானா கண்ணா, அதாவது ஹீரா இருந்ததில் ரொம்ப காஸ்ட்லி டைமண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் எடுத்து போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணான், கண்ணாடி துண்டு எடுத்து வெறும் ஆர்டினரி கண்ணாடி துண்டு எடுத்து உள்ளே பொருத்தி வச்சிட்டான். அப்போ தாஜ்மஹல்கே சாமனே சுந்தர் பாக், என்ன இருக்கு சுந்தர் பாக் இருக்கு, பாகுன்னா இந்த கா வந்து பாரு அந்த ரெண்டாவது கா வந்துருக்குல்ல, அப்ப சுந்தர் பாக் சாரி மூணாவது கா இல்லமா மூணாவது பாக். இப்ப பாகுன்னா என்னது கார்டன், சுந்தர் பாகுனா அதுக்கு தாஜ்மஹல் முன்ன ஒரு அழகான கார்டன் இருக்கு. உஸ்கி சுந்தர் தாதேகர் லோக பிரசன்ன ஹோ ஜாதே ஹை, அத பாக்கும் பொழுது லோகுனா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப பிரசன்ன ஹோ ஜாதேனா ரொம்ப சந்தோஷமா இறாங்க. இசே தேக்னே கே லியே தேஷ் விதேஷ் சே கை பர்யட்டக் காதே ஹை, இசே தேக்னே கே லியே இத பார்க்கிறதுக்காக தேஷ் விதேஷ், தேஷ்னா நாடு விதேஷன்னா ஃபாரின் அண்டை நாடுகளில் இருந்தும் அதாவது நம்ம நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பரியட்டக் அப்படின்னா என்ன, யார் டூரிஸ்ட், நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஆக்ராக்கு போகிறாங்க எல்லாரும் தாஜ்மஹால் பார்க்கலான்ட்டு. ஆத்தே ஹே வேஸ்கி அனோக்கி சுந்தரதா தேக்கர் ஆச்சரிய சக்கித் ஹோதே ஹே, அவங்க இதை வந்து இந்த அனோக்கி சுந்தரதா யூனிக்னஸ் அந்த அழகு ரொம்ப யூனிக்கான அழகு அதை பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுறாங்க. புரியுதாமா? யாரெல்லாம் ட்ராவலர்ஸ் அங்கே வராங்கல்ல அவங்க டூரிஸ்ட்லாம் அதை பார்த்து ஆச்சரியமாயிடுறாங்க. சாந்தினி ராத்துமே இஸ்கி சுந்தர்தா கோ தேக்கர் லோக் மோஹித் ஹோ ஜாதே ஹை. ஆமாம், சாந்தினி ராத், சாந்தினி ராத்னா முழு நிலவுமா, பௌர்ணமி நிலவெல்லாம் இதில் வந்து இந்த இதனோட இஸ்கி சுந்தரதா கோ தேக்கர் லோக் ஜோ ஹை மோஹித் ஹோ ஜாதே, ஜனங்கள்லாம் ரொம்பவும் என்ன ஆயிடுறாங்க ரொம்ப பைத்தியமாயிடுறாங்க. புரியுதாமா? ரொம்பவும் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது, அதனோட அழகு அந்தளவு இருக்குது. இதில் சாந்தினி ராத் முழு நிலவு ஒளியில் நிலா வெளிச்சத்தில் இது ரொம்ப அழகாக இருக்குமா. ம், தாஜ்மஹல் கே ஜோடு கீ இமாரத் துனியா மே தூஸ்ரி நஹி ஹை. தாஜ்மஹல் கி ஜோடு கி இமாரத் துனியா மே தூஸ்ரி நஹி ஹை, அதாவது தாஜ்மஹல் மாதிரி ஒரு பில்டிங் வந்து அதுக்கு டக்கர் தேனேவாலா அதுக்கு வந்து துலானா. புரியுதாமா? அதுக்கோட கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கட்டடம் வந்து இஸ் துனியாமே கோய் நெய்ய கை நெய்ய இந்த உலகத்தில் வேறு எந்த கட்டடமே கிடையாது, அவ்வளோ அழகான கட்டடம் அது. முகல் காலின் வாஸ்துக்கலா உத்தமதா உத்தமதா காயே கச்சா நமூனா ஹை. நமூனா அப்படின்னு என்னதுமாமா, நமூனா அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு, அது எதுக்கு எடுத்துக்காட்டுதுன்னா எஹ் முகல் காலின், அதாவது முகலாக பேரரசு இருந்தாங்கல்ல முகல்ஸ் முகலாய பேரரசு அந்த டைமோட வாஸ்துக்கலா அதாவது கட்டிடக்கலை அந்த டைம் இருந்த ஒரு ஆர்கிடெக்ச். புரியுதாமா? அதுக்கு வந்து ஒரு உத்தமதா அது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு கட்டடக்கலை வந்து அந்த முகல் டைமில் அப்படின்றத விட அச்சா நமூனா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்மா. புரியுதாமா? இந்த கட்டடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து ஜென்ரலைஸே வந்து ரயில் காடி ட்ரெயின் அப்படின்றது. சொல்லுமா? ரயில்
வெரி குட். அதாவது ரயில்காடி யாத்தாயாத், யாத்தாயாத் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்டேஷன், யாத்தாயாத், புரியுதாமா? அதாவது ரயில்காடி யாத்தாயாத்கா முக்கிய சாதன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட், முக்கிய என்னது இம்பார்ட்டன்ட், சாதன் அப்படின்னது ஒரு வந்து ஒரு 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 விஷயம், புரியுதாமா? ஒரு சாதனம், தமிழில் சொல்லலை இந்த சாதனம் அப்படின்ட்டு, அது அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இம்பார்ட்டன்ட் சாதனம் வந்து என்னென்னா இதுதான் ரயில்காடி, ட்ரெயின். ஆவிஷ்கார் அப்படின்னா டிஸ்கவரிமா, புரியுதாமா? ஆவிஷ்கார் அப்படின்னு என்னது டிஸ்கவரி, அதாவது ஒரு அற்புதமான ஒரு டிஸ்கவர், புரியுதாமா? அதாவது டிஸ்கவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எஹ் விஜ்ஞான்கா, சயின்ஸோட ஒரு ஸ்ரேஷ்ட, ஒரு ரொம்ப பிரசித்தமான, ஒரு ரொம்ப புகழ்மை மிக்க ஒரு ஆவிஷ்கார், புரியுதாமா? ஒரு கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன், புரியுதாமா? டிஸ்கவர் சொல்கிறத விட இன்வென்ஷன் சொல்லலாம். ஆவிஷ்காரக்னா அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பு, நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. ரோஜ் ஹஜாரோ லோகி இஸ்மே யாத்ரா கர்தே ஹை, லோ அது மாதிரி ரோஜ்னா டெய்லின்னு அர்த்தம், ஹஜாரோ லோகுனா ஆயிரக்கணக்கான பேர், இஸ்மே யாத்ரா கர்தே ஹை அப்படின்னா இதில் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. லம்பி யாத்ரா கேரிய லோக ரயில்காடி ஹி பசந்த் கர்தே ஹை. இப்போது லம்பி யாத்ரா, ரொம்ப லாங் ரேஞ்சு போகணும்னு வச்சுக்கோமா, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் போகணுன்னா, லாங் ரேஞ்சு டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்க்கு வந்து கேலேயே லோகர் வந்து ரயில்காடிக்கு பசங்க கருத்தேன். ரயில்காடி தான், அதாவது ரொம்ப லாங் ரேஞ்சு போனோம்னா அதுக்கு வந்து ட்ரெயின் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதை தான் பிடிக்கும் ஜனங்களுக்கு. யஹ் படி தேஜி ஹே சல்னே வாலா சாதன் ஹை, இது ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு சாதனம்மா. சல்னே வாலானா வேகமாக போகக்கூடிய, தேஜி சேனா ரொம்ப வேகமாக, தேஜ் அப்படின்னா வேகம், தீரே அப்படின்னா மெதுவாக, புரியுதாமா? எஹ் படி தேஜிசேனா ரொம்ப வேகமாக போகக்கூடிய சல்னே வாலா சாதன். புரானே ஜமானே மே ரயில்காடியாம் பாப் சே சல்தி தி, அதாவது புராணே ஜமானே ஏன்ஷியன் டைம், புராண ஓல்டு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்காடி எதில் போச்சு, இப்போ கரண்ட்டில் போகுது, அப்போ வந்து பாப்ஸே சல்தி தி, பாப்ஸே சல்னா அப்படின்னா அந்த பாப்புன்றது என்னது மா, நீராவிமா, ஸ்ட்ரீம் இருக்குல்ல நீராவி, அப்போ வந்து நிலக்கரியை போட்டு எரிச்சா அது வந்து பாப் வரும், அதுலேருந்து என்னது அந்த நீர் வந்து கொதித்து ஆவி வரும், அந்த ஆவியை தான் பாப் அப்படின்னு, பாப் அப்படின்னா ஆவி, நீராவி, அதில் வந்து ட்ரெயின் ஓடிட்டுருக்கு பழைய டைமில், ஏன்ஷிய டைமில். அப்போ விஞ்ஞானிக் விஞ்ஞானிக் பிரகதி, அதாவது நம்ம சயின்டிஃபிக் இது என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், புரியுதாமல் ப்ராக்ரஸ் காரணத்தால் ஆஜ்கல்னா என்னது ஆஜ்கல், இப்போ நவடேஸ்னு அர்த்தம், ஆஜ்கல் அப்படின்னா நவடேஸ், பிஜிலிஸ் சலாய் ஜாத்தினா கரண்டில் போயிட்டுருக்கு ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் கார்டியா எக்ஸ்பிரஸ் கார்டியா டீசல்ஸே சல்தி ஹை. ஓகே, ஒன்று வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் சொன்னேன், இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் அப்படின்றது இல்லை, பெட்ரோல் டீசல் அப்படின்ற மாதிரி டீசலில் போயிட்டுருக்கு, டீசல்ஸே சல்தி ஹை. மால் கார்டியா கார்டியாம் பி அலக் ஹோத்தி ஹை, மால் கார்டி அப்படின்னா என்னத்தம்மா, கூட்ஸ் வண்டிமா, மால் அப்படின்னா என்னத்தம்மா கூட்ஸ்னு அர்த்தம், அதாவது பொருட்களை ஏற்றிட்டு போகிற வண்டி, கார்டின்னா ட்ரெயினில் வண்டி, அப்போ மால் கார்டின்னா பொருட்களை ஏற்றி போகிற வண்டி, அது வந்து அழகு, அது தனியாக இருக்கும், அது செப்பரேட்டாக இருக்கும். ஏ கார்டியா மால் ஜாதி ஜாதி ஹை, அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இது கொண்டு போவோம், மால் கொண்டு போவோம், கூட்ஸ்லாம் கொண்டு போவோம் அந்த ட்ரெயின். படே படே சாமான் ஆசானி சே ஏக் ஜக் சே தூசரி ஜக் தக் பஹ்சாதி ஹை, படே படே, புரியுதாமா? அதாவது படே படே அப்படின்னு படே படே சாமான், பெரிய பெரிய சாமான்லாம் பார்த்தோன்னா ஆசானி சே, ரொம்ப சிம்பிளாக வந்து ஜகா, அதாவது ஏக் ஜகா சே ஒரு இடத்துல இருந்து தூசரி ஜகா தக் வேறு ஒரு இடத்து வரைக்கும் பவுஞ்சாத்தி ஹே அப்படின்னா வேறு ஒரு இடத்து வரைக்கும் கொண்டு போயிடுது அப்படின்னு அர்த்தம், பவுஞ்சானா கொண்டு போயிடுது. சர்க்கார் ரயில்வே விபாக் பேர் அதிக் தியான் தேதி ஹை, பாரத் சர்க்கார் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ரயில்வே விபாக், ரயில்வே டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம், விபாக் அப்படின்னா டிபார்ட்மெண்ட், பர்
அதிக்கு தியான் தேத்தி ஹே அப்படின்னா அதிக்னா ரொம்ப அதிகமான தியான் அப்படின்னா அட்டென்ஷன் கொடுக்குது, கவனம் கொடுக்குது. ரயில்வே ரயில்வே விபாக் துவாரா द्वारा सरकार को अधिक लाभ मिलता है. करेक्ट. रेलवे डिपार्टमेंट மூலமா சர்க்காருக்கு கவர்மெண்ட்க்கு வந்து அதிக லாப் அப்படினா நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குதுமா, நிறைய प्रॉफिट கிடைக்குது. சச்முச் ரயில் காடி மானவ சமாஜ் के लिए एक वरदान है. வரதான் அப்படினா வரம், புரியுதாமா? அபிஷாப் அப்படின்னா சாபம். ஆனால் ஆக்சுவலாக ரயில் வந்து நமக்கு வரதான் தான், நமக்கு வரம் தான். சச்முச் அப்படின்னா உண்மையிலேயே அப்படின்னு அர்த்தம். ரியலி ரயில்காடி வந்து மானவ சமாஜ், அதாவது மனிதனுக்கு, மனிதனுக்கு அந்த சொசைட்டிக்கு, மனித சமுதாயத்திற்கு ஏக் வரதான், ஒரு வரம் மாதிரிமா, புரியுதாமா? அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மூணு பேராகிராஃபாக போட்டு அதை நம்ம எழுதினோம். ஓகேவா? அப்போ ரயில்காடி அப்படின்றதும் இந்த தாஜ்மஹால் அப்படின்றதும் நீ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக எசையாது. மற்றபடி எக்ஸாமுக்காக பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம இந்த ரெண்டு எஸ்ஸேவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், புரியுதாமா? காய், அமாடர் தேஷ், இந்த நம்ம மூணு கொடுத்து ஒன்று எழுத சொல்லுவாங்க, கம்பல்சரி ஒன்று எழுதணும், அதில் வந்து நமக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.